Hello students, welcome to Zifto. Now we are going to get started with one of the very important chapter in biology. Okay, wow. The very first chapter in biology, that is life process. Okay, wow. Life process is the now we will see 5 mark questions. So that is the chapter you will revise. That is why this chapter forms the basis for your class 11th and 12th. Okay, so that is why you will see detail line by line. So it is a lengthy chapter. I don't have any other options. So some videos லென்த்தியாகவும் இருக்கும், நம்பர் ஆஃப் வீடியோஸும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 10 to 12 வீடியோஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகே, பட் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ஐ கேன் டூ எனி திங் பிகாஸ் இட்ஸ் எ வெரி லென்த்தி கான்செப்ட். ஸோ ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஒன்றுனா நீங்கள் வந்து ஆஸ் ஐ கம்ப்ளீட் ஜஸ்ட் கீப் noting everything. So in the colorful handed notes venum nenachinga, it's available in our telegram channel. Telegram channel link vandu pathinga description la irukku. Okay va, so adanal adhiyum vandu click panni join pannikonga. So without wasting any time, so we'll quickly get started with this concept. So first, life process appadina enna therinjikkanum illaya. Ippa onnu vandu uyiroda irukku appdi eppdi solluvinga. So the organism uyiroda irukku appdi eppdi la solluvinga neenga. So nariya criteria vechirupinga, adu vandu asaiyudhu, moochu ududhu. Okay va, so adu மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல, நம்ம தொட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி எக்கச்சக்க கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, ஸோ யூ கால் தட் ஆர்கானிசம் இஸ் அலைவ். ஸோ அந்த ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னா தேவைப்படுதோ, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட் அண்ட் ஆல் இட் ரெக்வயர். இந்த ப்ராசஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் தி மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் லைஃப் ப்ராசஸ். ஓகே, அண்ட் வி ஹாவ் லாட் ஆஃப் லைஃப் ப்ராசஸஸ். ஸோ அதில் நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்டேஷன், எக்ஸ்க்ரிஷன். ஸோ இது நாளைக்கும் படிச்சிட்டோம்னா வி ஆர் டன். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் பார்ப்போம். ஸோ நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான்ஸில் பார்ப்போம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்கானிசம்ஸ் லைக் அமீபா பேராமிசியமில் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஹியூமன் பீங்ஸில் பார்த்துக்கணும்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நியூட்ரிஷன். ஸோ நான் இப்போ குயிக்காக இந்த வீடியோவில் நியூட்ரிஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ லைஃப் ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பாடி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையாகக்கூடிய எல்லா ப்ராசஸஸையும் லைஃப் ப்ராசஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் மெயினாக நம்ம வந்து இந்த நாளுக்கும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நியூட்ரிஷனாக என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன் ஐ வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் இன் ஃபுட்டு, சாப்பாடு எடுத்துக்கிறோம்ல அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கானிசமுக்கும் தேவை. ஓகே, டு அலைவ் டு ஸ்டே அலைவ் ஆல் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா தே ரெக்வயர் எனர்ஜி. ஹவு டு லிவிங் திங்ஸ் கெட் தேர் ஃபுட்? த எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் இஸ் காமன் ஆல் லிவிங் ஆர்கானிசம், பட் இட் இஸ் ஃபுல்ஃபில் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். எல்லா ஆர்கானிசமுக்கு எனர்ஜி தேவை ஸோ ஸ்டே ஆர் லைஃப். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்க போகுது. ஓகே, ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பை ஒன். ஸோ ரெண்டே கேட்டகரி தான் இருக்குது மேஜராக, அதுக்கப்புறம் அந்த சப் டிவைட்லாம் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் கெட் த்ரூ தீஸ் டூ இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. கேட்டகரி நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ், அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ். ஓகேவா, ஆட்டோனா செல்ஃப், அதுக்கு தேவையானதை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் பண்ணிக்கும். யார் அதில் வருவா? நம்மளுக்கு தேவையான சாப்பாடு நம்மளே வந்து சிந்தசிஸ் பண்ணிக்க முடியுமா? நோ இல்லையா. ஸோ பிளான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சாப்பாடை அதுவே வந்து சிந்தசிஸ் பண்ணிக்கும், யூஸிங் தி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில், சன்லைட், இதெல்லாம் வச்சு அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் பண்ணிக்கும். So it is going to use the inorganic sources in the form of carbon dioxide and வாட்டர். ஸோ இது வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம்னா பிளான்ஸ்லையும் சர்டன் பேக்டீரியாஸ்லையும். என்னென்ன பேக்டீரியாஸ்லாம் குளோரோஃபில் இருக்கோ, ஸோ அந்த பேக்டீரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன பேக்டீரியாலெல்லாம் குளோரோஃபில் இருக்கோ அந்த பேக்டீரியாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தே வில் பி ஹேவிங் திஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், தட் இஸ் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கேட்டகரி டூ. ஆஸ் ஐ டோல்ட், கேட்டகரி டூ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கோயிங் டு டிபெண்ட் அப்பான் அதர் ஆர்கானிசம் ஃபார் தேர் ஃபுட். அவங்களால அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சிந்தசிஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம அவுட் சைட் என்விரான்மெண்ட்லேயே தான் எடுத்துக்கிறோம். ஸோ வீட்டில் கிச்சனில் சமைக்கிறோமே அதை சொல்ல வரல. ஸோ நம்ம பாடிலேயே வந்து சிந்தசிஸ் ஆகுதா? நோ இல்லையா. ஸோ வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் சம் அதர் சோர்ஸ், ஸோ அதை தான் ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஆர்கானிசம் யூட்டிலைசஸ் தி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் இட் டவுன் இன் டு சிம்பிளர் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முழுசாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு உள்ளே என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம். ஓகே, வில் பி பிரேக்கிங் டவுன் இன்சைட் யுவர் பாடி யூசிங் தி என்சைம்ஸ், அதுதான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து சாப்பாடு எடுத்துக்கிறோம், ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளுறோம் இல்லையா. ஸோ பாடியில்
நிறையா வந்து என்சைம்ஸ் இருக்குது. என்சைம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அது ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ். அது என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணும், பிரேக் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரினால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதை தான் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் அப்பான் ஆட்ரோட்ரோப்ஸ் ஃபார் தி சர்வைவல், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிபெண்ட் ஆகிருக்கும். இப்போ ஹெர்பிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹெர்பிவோர்ஸ்னால் யார், யாரெல்லாம் பிளான்ட்டை மட்டும் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் ஹெர்பிவோர்ஸ். ஸோ ஹெர்பிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தி டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் தி ஆட்ரோட்ரோப்ஸ். இப்போ கார்னிவோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கார்னிவோர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஸோ இட் ஈட் ஒன்லி தி ஃப்ளஷ். இப்போ வந்து டீரை மட்டும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இட் ஈட் ஒன்லி பிளான்ட் மெட்டீரியல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பிவோர். டைரெக்டாக வந்து அது என்ன பண்ணுது, இட் இஸ் டிபெண்ட் அப்பான் தி ஆட்டோட்ரோப்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் லைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது டீரை டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ டீர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளான்ட். ஸோ ஆல் தி ஆர்கானிசம்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆட்டோட்ரோப்ஸ் ஒன்லி. ஸோ ஹெட்ரோட்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா, ஆல் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை, தென் ஃபார் ஆட்டோட்ரோப்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் சர்டைன் பாக்டீரியா. ஓகே, ஸோ பாக்டீரியாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் தான், சிங்குலர் வந்து பாக்டீரியம். ஓகேவா, ஸோ வி ஷுட் நாட் யூஸ் தி வேர்ட் பாக்டீரியாஸ். ஓகே, பாக்டீரியாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷனை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஸோ த பிளான்ட் ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குளோரோஃபிலை வச்சு தான் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஸோ கார்பன் அண்ட் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஆட்டோட்ரோப்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு பை தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜியும் அந்த கார்பன் இருக்கு, அதாவது தட் இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் தி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ சிந்தசிஸில் நடக்க போகுது. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து என்ன பண்ணணும்னா, ஆட்டோட்ரோப்ஸ் வந்து ஸோ இட் வில் பி டேக்கிங் இன் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட் அண்ட் இட் கன்வெர்ட் இன் டு சம் அதர் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டோர் இட் அஸ் எனர்ஜி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த பின்னாடி நான் சொல்லக்கூடிய ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, பிளான்ட் வந்து வெளியிலேருந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸை எடுத்துட்டு அதை என்னவா கன்வெர்ட் பண்ணோம்னா, இட் வில் கன்வெர்ட் இன் டு குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸை வந்து ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா, டேரெக்டாக வந்து அப்படியே அந்த குளுக்கோஸை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். எப்படி அனிமல்ஸில் வந்து கிளைகோஜன் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஸ்டோர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் இன் தி பிளான்ட். ஸோ என்னெல்லாம் தேவைன்னு சொன்னால், கார்பன் டை ஆக்சைடு தேவை, வாட்டர் தேவை, அதுக்கப்புறம் சன்லைட் தேவை, குளோரோஃபில் தேவை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் அண்ட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட். இது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸே நடக்காது. ஸோ ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸோ இன் திஸ் ப்ராசஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு அப்சர்வ் இஸ், ஸோ இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் தேர் வில் பி சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட். தட் இஸ் வாட் திஸ் டேர்ம் ஃபோட்டோ சிந்தசிஸ் மீன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ் ரைட். நெக்ஸ்ட், ஸோ இங்கே என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சிம்பிள் சுகர் ரைட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நத்திங் பட் யுவர் எனர்ஜி கீவிங் ஃபுட். ஸோ சுகர் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸில் தான் வரும். ஸோ கார்போஹைட்ரேட்டோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டேஸ்ட் தான், ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்ன சொல்லுவீங்க, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா, குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்டர்ன் யூ கேன் சே கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ பட் திஸ் இஸ் நாட் இமீடியட்லி யூஸ் பட் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். எப்படி நம்ம பாடியில் வந்து கிளைகோஜனாக ஸ்டோர் ஆகுதோ எனர்ஜி எல்லாமே, அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் யூ ஹேவ் டு நோ இன் ஃபோட்டோ சிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோ சிந்தசிஸ்ங்கிறது ஒரு வகையான ப்ராசஸ், அந்த ப்ராசஸை வச்சு தான் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்குது, சிந்தசிஸ் பண்ணிக்குது. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் தேவை. ஓகேவா, இட் ரெக்குயர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். கண்டிஷன் என்னென்னா, இந்த டூ இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட் குளோரோஃபில். குளோரோஃபில்ங்கிறது இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் தான் குளோரோஃபில்னு சொல்லுவாங்க, அண்ட் சன்லைட் தேவை. ஓகேவா, ரெண்டும் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபோட்டோ சிந்தசிஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாங்கன்னா, வி ஆர் கெட்டிங் குளுக்கோஸ் அண்ட் வி ஆர் கெட்டிங் ஆக்சிஜன் அண்ட் வி ஆர் ஆல்சோ கெட்டிங் வாட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இன் யுவர் எக்ஸாம், பிகாஸ் திஸ் க்வெஸ்சன் இஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்ட் அகைன் அண்ட் அகைன். ஓகே,
So note the equation. You are taking 6 carbon dioxide molecule and 12 water molecule. So in the presence of chlorophyll and sunlight, you are going to get glucose and 6 molecules of water. Sorry, 6 molecules of oxygen and 6 molecules of water. This is the important equation which you have to remember. If an important event is not happening, 3 marks will get taken. Abdeen 3 points in you will get taken. 3 important points in the So first one, what do you do? Chlorophyll in the it will be absorbing the light energy. So sunlight lend the varakodia. So it will be absorbing the different components of the sunlight. Okay, that will be discussing at your higher classes. As of now, just note that. So enna nadakkuna chlorophyll vandi light energy absorb pannum. So in the absorb panna light energy enna va convert panna poduna chemical energy ah convert pannum. So it will be converting the light energy into chemical energy. Okay, so there will be formation of some energy molecules. Okay, and the energy molecule vachi da the photosynthesis nadakkudhu. So the detailed process of photosynthesis vandi class 11th la padipinga plant physiology la. Ippa neenga just melotama and the moon process mattum therinjitta podum. So first vandi chlorophyll vandi enna pannumna light energy absorb pannum and the light energy chemical energy ah maathum. அதுக்கப்புறம் வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா அந்த வாட்டர் மாலிகுல வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடும் H2O-வை H2O-வும் O2-வாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும் அதுக்கப்புறம் கடைசி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு குளுக்கோஸ் ஓகே ஸோ ஏன் ரிடக்ஷன் சொல்கிறோம் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடுக்கும் குளுக்கோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தேர் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆஸ் யூ நோ யூ ஹேவ் ஸ்டடிட் இன் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன் ஓகேவா அப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு குளுக்கோஸ் ஆர் கார்போஹைட்ரேட் ஏன்னா glucose is also a carbohydrate only amare so these are three important events which are taking place in photosynthesis in the question they have asked it time and again in your board exam so do repeatedly write and see these three points and this equation it is very very important photosynthesis is the process which is involved in the autotrophic nutrition and what are the important events in the photosynthesis if they ask you you should write all these three points so got it guys next I will move on to the next category Yes guys, next வந்து பார்த்தீங்கன்னா the activities demonstrating the important components of photosynthesis. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான் இதுலேருந்து வந்து கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி நான் கடைசியாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஒன்றுத்தில் வந்து என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா குளோரோஃபில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க இன்னொன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்ஸ்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாயிலேருந்து தான் கிடைக்குது ஸோ அது வந்து ரூட் வந்து அப்சர்வ் பண்ணி தான் தருது பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஐரன் மெக்னீஷியம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாயிலில் தான் இருக்குது ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து ரூட்டு வழியாக தான் அப்சர்வ் பண்ணுது ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நைட்ரஜன் ஸோ திஸ் நைட்ரஜன் இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் அதர் காம்போனன்ட் ஸோ பிளான்ட் வந்து இது எந்த ஃபார்மில் எடுத்துக்குதுன்னு கேட்டாங்கன்னா நைட்ரேட்ஸாகவும் நைட்ரேட் ஃபார்ம்லேயும் எடுத்துக்குது ஓகே ஸோ இட் இஸ் யுவர் homework to say me what is nitrate and what is nitrite okay this is your homework because you already learned this in your chemistry part in class 9 okay so you should let me the formula for nitrite and nitrate okay ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து இன்ஆர்கானிக் ஃபார்மில் மட்டும் எடுத்துக்கிறது கிடையாது இன்ஆர்கானிக் பிளான்னா இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் பை தி லிவிங் ஆர்கானிசம் ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு சில பாக்டீரியாஸ் படிச்சிருக்கீங்க கிளாஸ் 8th படிச்சிருக்கீங்க ரைசோபியம் பாக்டீரியா ஞாபகம் வருதா ஸோ ரைசோபியம் பாக்டீரியாஸ் என்ன பண்ணணும்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து நைட்ரஜன் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க ஓகேவா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும்னா இட் வில் பி கிவிங் ஓகேவா ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோ ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம்லையும் எடுத்துக்குது இன்ஆர்கானிக் ஃபார்ம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்குது ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸோ இட் வில் பி டேக்கிங் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் ஓகே ஸோ தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நான் ஓகே இப்போ எப்படி வந்து இந்த பிளான்ட்டில் வந்து இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது எப்படி கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகுது எப்படி வந்து இந்த ஆக்சிஜன் வெளியே வருதுங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோன் யூ தி கிராஷ் செஷன் ஸோ கிராஷ் செஷன் பாருங்கள் ஸோ ஒரு லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் கட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும் ஸோ ரெண்டு
எபிடெர்மிஸ் தெரியுது. எபிடெர்மிஸ்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர்ஸ், ஓகே, தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் தி ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் தெரியுது. ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது தான் ஆர்கனைஸ் விச் கண்டைன்ஸ் தி குளோரோஃபில். இந்த குளோரோபிளாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்குது. இது வந்து செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகே, அதனால தான் செல் ஆர்கனல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த லீஃபை நீங்களே பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நரம்பு மாதிரி நிறையா போகும்ல, அங்கே தான் ஸ்பைலமும் ஃப்ளோயமும் இருக்கும், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி கிராஷேஷன் ஆஃப் தி லீஃப். யூ கேன் சி தேர் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் விச் இஸ் கோயிங் டு ஹேவ் தி குளோரோஃபில் விச் இஸ் தி கிரீன் பிக்மெண்ட், ஓகே. ஸோ தட் இஸ் இன்வால்வ் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ரைட், தி கிரீன் டாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து என்விரான்மெண்ட் வந்து உள்ளே வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட லீவ் சர்ஃபேஸில் தேர் ஆர் டைனி போர்ஸ், ஓகே, சின்ன ஓட்டை இருக்குது. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ப்ளூரல். சிங்குலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமா, ஓகேவா, தட் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் மெனி ஸ்டொமேட்டா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆயிருக்கு, ஓகே. திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா, ஓகே. ஐ ஹோப் யூ கேன் சி தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் ஓப்பன், திஸ் இஸ் க்ளோஸ்ட், ஓகே. ஸோ யார் வந்து இதை ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்குல்ல, இவங்க தான் காட் செல், ஓகேவா. ஸோ காட் செல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஜஸ்ட் ஃபார் யுவர் இமேஜினேஷன். ஸோ இந்த காட் செல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இப்படி வந்து காசஸ் தி ஓப்பனிங், ஓகே, அதே மாதிரி இந்த கார்சல் முடிக்கும், ஓகேவா. திஸ் இஸ் வாட் கோயிங் டு ரெகுலேட் தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு மானிட்டர் தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டான்னு கேட்டாங்கன்னா கார்சல். அது எப்படி பண்ணணும்னா, ஸோ வந்து கார்சல் வந்து ஸ்வெல் ஆகும்பொழுது ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்வெல் ஆனது நிறைய தண்ணி வரும்பொழுது அப்படி என்ன ஆகிடும், வீங்கிடும், ஓகேவா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல் ஆகிறது மொத்தம். அப்படியே தண்ணி எல்லாமே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், மறுபடியும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிடும். ஸோ சுருங்குறதுனால மறுபடியும் ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ காட் செல் வந்து சுருங்கும் பொழுதும் விடியும் பொழுது தான் ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிறதும் க்ளோஸ் ஆகிறதும். காட் இட் கைஸ். ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் யூ ஹேவ் டு நோ. ஸோ கிரீன் காட் என்னன்னு சொல்லிட்டேன், ஸ்டொமேட்டானா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டாவே நடக்கும். ஸோ நிறைய கேஸ் வந்து என்ன ஆகும், ஸோ வந்து உள்ளே போகும், வெளியும் வரும், தேர் லாட் ஆஃப் திங் தட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் ஹியர், ஓகே. பட் தேர் ஆர் ஆல்சோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் விச் அக்கர்ஸ் டு ஸ்டெம் அண்ட் லீஃப். ஸோ ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி லென்டிசெல்ஸ், ஓகே, தேட் வில் பி டிஸ்கஸிங் இன் யுவர் ஹையர் கிளாஸ், ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஸ்டொமேட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நாட் ஓன்லி அக்கர்ஸ் த்ரூ தி லீஃப் பட் ஆல்சோ த்ரூ ஸ்டெம் அண்டர் ரூட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகேவா. ஸோ ஸ்டொமேட்டோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சு இல்லை. ஸோ யூ கேன் சி தேர் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் செல் அண்ட் ஆர் சரௌண்டட் பை குளோரோபிளாஸ்ட், ஓகே, அண்ட் ஓப்பன் ஸ்டொமேட்டா, க்ளோஸ் டு ஸ்டொமேட்டா. எப்படி ஓப்பன் க்ளோஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் காட் செல். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா எப்படி இருக்காது, ஓப்பன் ஆகியே இருக்காது. ஏன்னா எப்பயுமே ஓப்பன் ஆகியே இருந்ததுன்னா என்ன நடக்கும், ஸோ இஃப் பிளான்ட் கீப் இட்ஸ் ஸ்டொமேட்டா ஆல்வேஸ் ஓப்பன், என்ன நடக்கும், வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக வேப்பரைஸ் ஆகி போயிடும். அப்போ என்ன பண்ண முடியாது பிளான்ட்டால், இட் வில் நாட் பி ஏபிள் டு மெயின்டைன் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன்சைட் இட் பாடி. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணணும், மற்ற டைமில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். இது யார் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க, காட் செல். ஸோ எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ விரியும் பொழுது என்ன நடக்கும்னா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகிடும். அந்த காட் செல் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கும் பொழுது அப்படியே வந்து என்ன ஆகிடுது, ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் தான், அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள், ஓகே. ஸோ ஆக்டிவிட்டி ஒன்றும் பெருசாக கிடையாது, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபார் யூ, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி 6.1, ஓகே. இந்த ஆக்டிவிட்டி 6.1 நீங்கள் என்ன பிளான் எடுத்துக்கணும், வேரிகேட்டட் பிளான் எடுத்துக்கணும், ஓகேவா. ஸோ வேரிகேட்டட் பிளான்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த லீஃபில் வந்து நிறைய இடத்துல மஞ்சளாக நீங்கள் பார்க்கலாம், ஓகே, கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்காது, ஓகேவா. ஸோ நடுவில் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஷேடு, ஆரஞ்சு கலரில் ஷேட்ஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா குளோரோஃபில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாத காரணத்தினால தான் அந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோலேயே பிக்சர் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. எஸ் கைஸ், ஸோ நவ் வில் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் ஆக்டிவிட்டி, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிளான்ட்டை வந்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இட் இஸ் யூ கேன் சி திஸ் கைண்ட் ஆஃப் வேரிகேட்டட் பிளான்ஸ் வாட் வில் பி சிங் த குளோரோஃபில் இஸ் நாட் ஈவன்லி ஸ்ப்ரெட்டட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட், கார்டன் பிளான்ட் எல்லாம் அவைலபிளாக இருந்தால்
அதை எடுத்துக்கோங்க. மூணு நாள் ஃபுல்லாக என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா டார்க் ரூமில் வைக்க சொல்கிறாங்க. ஸோ டார்க் ரூமில் ஏன் வைக்க சொல்கிறாங்கன்னா அப்போ தான் அதில் ஸ்டோராக இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாமே என்ன ஆகும்னா யூஸ் ஆகிடும். ஏன்னா சன்லைட்டில் வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும், ஸோ பிளான்ட் வந்து குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ணும், பைலி ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், குளுக்கோஸ் வில் பி ஃபார்ம் அண்ட் தட் வில் பி கன்வெர்ட்டட் டு ஸ்டார்ச். ஸ்டார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூணு நாளாக டார்க்லேயே வச்சுருக்கிறதுனால அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்போ அது ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டார்ச் தான் என்ன பண்ணால் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ண வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை வந்து ஒரு 6 மணி நேரம் சன்லைட்டில் வைக்கிறோம். ஓகேவா, சன்லைட்டில் வச்சுட்டு ஒரு இலையை பிச்சுக்க சொல்லலாங்க. ஓகேவா, ஸோ அந்த இலையை பிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கணும். அந்த இலையில் எங்கெல்லாம் க்ரீன் கலர் தெரியுதோ அதை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கணும். அந்த அவுட்டர் பார்டர் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் தெரியுதுன்னா அதை மட்டும் நான் அப்படி வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் ட்ரேஸ் பண்ணுறங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் 6 மணி நேரம் சன்லைட்டில் வச்சுட்டிங்க, ஒரு இலையை பிச்சு ட்ரேஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை பாய்லிங் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அல்கஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பீக்கரில் அல்கஹால் எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரோஃபில் அந்த லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ண சொல்கிறாங்க. ஏன் வந்து அல்கஹாலில் டிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட். அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த குளோரோஃபில் வந்து இட் வில் டிசால்வ். ஓகேவா, அந்த லீஃபில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் எல்லாத்தையும் அது எடுத்துக்கும். ஓகேவா, அந்த லீஃப் அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கலர்லெஸ்ஸாக மாறிடும். ஓகேவா, ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஏன் நம்ம இதை பண்ணுறோன்னா இந்த ரிசல்ட் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ப்ளூ பிளாக் கலர் தெரியணும். இந்த மாதிரி ப்ளூ பிளாக் கலரில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் இந்த குளோரோஃபில் அப்படியே இருந்ததுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அதே கலரில் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ டு கெட் தி கரெக்ட் ரிசல்ட், ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டிசால்வ் தட் குளோரோஃபில், வி ஆர் கோயிங் டு ரிமூவ் ஆல் தி குளோரோஃபில் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி பிளான்ட். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 6 மணி நேரம் என்ன பண்ணிட்டோம், சன்லைட்டில் வச்சுட்டு அந்த லீஃபை பிச்சுட்டு பார்டரை போட்டுட்டு பாய்லிங் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அல்கஹாலில் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்லெஸ்ஸான லீஃப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதை என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டிப் இட் இன் இயர் அயோடின் சொல்யூஷன். ஓகேவா, ஸோ அயோடின் சொல்யூஷனில் டிப் பண்ணும்பொழுது எங்கெல்லாம் ஸ்டார்ச் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிளாக்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ட்ரேஸ் பண்ண இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி க்ரீனாக இருந்திருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக்காக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கெல்லாம் குளோரோஃபில் இருந்ததோ அங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, ஸ்டார்ச் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, நம்ம வந்து சன்லைட்டில் வச்சதுக்கு அப்புறம் தான் குளோரோஃபில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம், ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்லா ஸ்டார்ச்சும் ரிமூவ் பண்ணிட்டோம். எல்லா ஸ்டார்ச்சும் ரிமூவ் பண்ணிவிட்டு 3 நாள் ஃபுல்லாக டார்க் ரூமில் வச்சுட்டு எல்லா ஸ்டார்ச்சும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் 6 மணி நேரம் சன்லைட்டில் வச்சேன். 6 மணி நேரம் சன்லைட்டில் வைக்கும்பொழுது என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த குளோரோஃபில் இருந்தால் எனக்கு கரெக்டான கலர் தெரியாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து பாயிலிங் வாட்டரில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அல்கஹாலில் வந்து நான் இது பண்ணுவேன். ஏன்னா அல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட், அப்போ குளோரோஃபில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் நான் அதில் வந்து அயோடின் சொல்யூஷனில் டிப் பண்ணும்போது எங்கெல்லாம் ஸ்டார்ச் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிளாக் கலர் தெரியும். ஓகே, காட் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணால் அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஓகே கைஸ், ஆக்டிவிட்டி 6.2 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 பாட்டர் பிளான்ட் எடுத்துப்பீங்க. ஸோ 2 பிளான்ட் எடுத்துகிட்டு வழக்கம் போல் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரூமில் வச்சுருப்பீங்க. ஏன் 3 நாள் டார்க் ரூமில் வைக்கிறோம், ஏன்னா வந்து அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ண வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா 3 நாள் டார்க் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பிளான்ட்டையும் வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளான்ட் பக்கத்தில் மட்டும் என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்ச் கிளாஸில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணி வச்சுருவீங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிடுனா ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேவா, ஸோ அதுவே வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் எல்லாத்தையும். இந்த பிளான்ட்டுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடே கொடுக்காது. ஸோ இந்த பிளான்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணணும், அது அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதுக்கு பக்கத்தில் வைக்க தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பெல்ஜார் போட்டு மூடிடுறோம். பெல்ஜார் தான் என்னங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பெல்ஜார். ஓகே, ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆக்டிவிட்டி. நானும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து யார் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் போட்டு நல்லா வந்து என்ன பண்ணிடுறோம், சீல் பண்ணிடுறோம். வி ஆர் மேக்கிங் ஏர் டைட். அதுக்கப்புறம் ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி அலோவிங் தி சன்லைட் டு எக்ஸ்போஸ். ஓகே, ஸோ
ரெண்டுத்துலையுமே ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்குதான் நோட் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துலையுமே லீஃப் எடுத்து வழக்கம் போல் அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. எப்படி வந்து இந்த லீஃபை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு போன ஆக்டிவிட்டி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து எடுத்த லீஃப் மட்டுமா பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அயோடின் ஊற்றும் பொழுது என்ன எப்படி எந்த கலரில் வரும், ப்ளூ பிளாக் கலரில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து அந்த கரெக்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்காது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், அப்போ தான் ஸ்டார்ச் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்டார்ச் இருந்தால் தான் அயோடினால் ப்ளூ பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகே, இங்கே தேர்ந்தெடுத்த லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் கிடைக்காது, இதுலேருந்து எடுத்த லீஃபில் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா கைஸ், ஸோ மீட்டிங் தி நெக்ஸ்ட் கிளாஸ் வேர் வில் பி டிஸ்கஸிங் வித் தி நெக்ஸ்ட் பார்ட் தட் இஸ் அபவுட் தி ஹைட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஓகே கைஸ், அண்டில் தென் ஸ்டே டியூன், பை பை. எஸ் கைஸ், மெனி ஆஃப் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் மீ, ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு யூ. ஐ எம் அருண், a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyalu. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schooling from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.